अरीवे ऊरा सुविटा परदेसी என்னடா நல்லா नाय वेशम लायक राजा इंपनी लक्षण நெலிவு சுலிவு ஆட தெரியணும். அம்மா, உன் பேர் என்ன? ஏ, உன் புருஷன் பேரையா கேட்டேன்? உன் பேர் தானே கேட்டேன். சொல்லு. ஏய். பேர் சொல்லு. கந்தசாமிங்க. என்னது? கந்தசாமிங்க. அடடா. உனக்கு தான் ஒழுங்கா ஆட தெரியலையே. அப்புறம் எதுக்குடா உனக்கெல்லாம் பொம்பளை வேஷம்? ஜமீன்தார் ஐயா பொட்டிக்கு அரம் பொட்டி தூக்கிட்டு போறா நான் போகலங்க போறாமே இல்ல சொல்றேன் இங்க தான் இருக்கே ஏய் நாமா நீ தான் பாட்டு பாடுறவனா ஆமாங்க ஆமா எங்க அந்த பாட்டெல்லாம் பாடு நா நாலு கட்டல பாடினா சத்தம் இப்படி தாங்க வரும் என்னதே நாலு கட்டல பாடுறியா மீதி கட்டையெல்லாம் புடுங்கிறது கடை வச்சிருக்க பரதேசி குட் மார்னிங் மாமா குட் மார்னிங் மே அதா அம்மா சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு காபி சாப்பிடாம வந்துட்டியா பேடா மாமா பாலாவே சாப்பிடேன் டேய் ஒரு டம்ளர் பால் பால் எடுத்துட்டு வா ஆ என்ன புத்தகம் படிக்கிற கதை புத்தகம் அது தெரியுது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கே அதான் கேட்டேன் ரோசி தாமஸ் எழுதின சன்ரைஸ் ஓ அந்த புத்தகமா படி படி குடுறா சாப்பிடுமா சாப்பிடு ஆறிர போடு नॉनसेंस
நான் செஞ்சா அப்படின்னா என்ன? டேய் புளியங்கட்ட இங்க வாடா. அண்ணே என்னண்ணே? ஏண்டா நான் செஞ்சா என்னடா? என்னடா அண்ணே நீங்க நல்லவங்கன்னு அர்த்தங்க. அந்த பொண்ணு மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலடா. ஐயோ ஏண்டா இவ்வளவு நேரம்? பேப்பர் படிச்சுட்டு வந்துருங்க, அதனால நேரம் ஆகி போச்சுங்க. டேய் மெதுவா பேசுற, உனக்கு தாண்டா சொல்லுடு, எனக்குமா சொல்லுடு. நான் நல்லா இருக்குங்க, மெதுவா பேசினா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு கேக்கும், எனக்கு கேட்க வேணாங்களா? உட்கார்றா. ஏண்டா நெளிற? நீங்க தானே உட்காரணும். என்னடா நாக்கு துருத்தி? என்ன பேப்பர்ல என்ன படிச்சானு கேளுடா. பேப்பர்ல என்ன படிச்ச? மெதுவா பேசு, சத்தமா பேசி சுத்தமா கேட்காத மாதிரி பண்ணிடாத. அண்ணன் கேட்டாரே, ஒரு பொண்ணை நானா நாலு மூணு எடுத்துருக்காருங்க கடத்தி போயிட்டாங்களாம். என்ன சொன்ன? ஒரு பொண்ணை நாலு மூணு எடுத்துருக்காருங்க கடத்தி போயிட்டாங்களாம். டே நாக்கு துருத்தி, அண்ணே இந்த மரத்து காய விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்ல? ஆமாங்க அண்ணே. டே சவிடா, என்னங்க இறங்கி அந்த மரத்து காய போடு. டே என்னடா பாக்குற பரதேசி, இறங்கடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து ஆறு மரம் ஏறி இறங்கிட்டு இருக்க, இது வேண்டாம் அதுல ஏறு அது வேண்டாம் இதுல ஏறு இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. போறேன் ஏன் சொன்ன தெரியுமா? நீ ஊருக்கு போறன்னு சொன்ன பாரு, அதுக்கு சொன்னா இந்த உடனே புறப்படு. கும்பிடுறேன். குப்புசாமி இங்க வாடா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன், அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க, இந்த இதை வச்சுக்க. நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல, அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கேட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னாலும் உங்களுக்கு வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்க அவங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க, நானும் போயிடுறேன். சொல்றா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அண்ணே. அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு, இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தா. அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லடா மடே, ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா. சரி அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிருவாங்க, ஒரு 1000 ரூபாய் செலவாகும், அத பத்தி ஒண்ணு இல்லடா. புகழ்ந்து பேசணும்னு சொன்னா. அண்ணே அண்ணே நான் போய் கட்டி வந்துட்டுமா? பயமுடா அண்ணே, அடிக்க மாட்டீங்க. என்ன ஒரு யோசனை சொல்றேன் சொல்லு அண்ணே. அந்த புள்ளையே கேப்போம், ஒரு பேப்பர்ல எழுதிதர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். வரது யார? கூப்பிடுறா போடுற. என்ன விஷயம்? எழுப்புற. எந்த ஊரு?
கரட்டூர். கரட்டூரா? டீக்கரை பாலனை பார்க்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தாரை பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லோ, இவர் தான் என் ஜமீன்தாரே. கும்பிடுறங்க, உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. என்ன சொன்ன, என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. பாத்தியா, இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற, பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வச்சு சொல்ற. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. என்ன வேலை கொடுத்தா செய்வ? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வ. இந்த இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அதை சொல்லு. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வ. முதல்ல சொன்னேல அதை சொல்லு. உங்க மாதிரி நல்லவங்க அதானுங்களா? அதேதான். இந்த வேலையா வேண்டாம் சாமி. யாரும் சாப்பிடக்கூடாது. அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் சாப்பிடணும். சரி, நீ போ. கையடா, சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்க. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா, இந்த டவுன் புள்ள பாக்கியா இருக்க, ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுனா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எடுத்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு, புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவு இல்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணியார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க, நல்ல சோர்ஸ்ல 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கள வந்து அதை கெடுத்துவ போறீங்க. இந்த பொண்ணே, இந்தமா நில்லு. கும்பிடுறேன். இந்தமா இரு. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ கோவிச்சுட்டு போற. ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போறனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேங்க. என்னையா எல்லாரும் இலைய பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரியா அவங்க மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேங்க. அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தான் உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, கேட்டா தான் சந்தோஷமா இருக்கும். மாமா வா. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு. ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு. ஏங்க, நீங்க கோபமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா, நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கல மாட்டிக்கிறேன், மன்னிப்பு கேளு. நான் செஞ்சது தப்பு தாங்க, இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் மன்னிக்கிற? போ. ஏன் அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும் போதே தெரியல உன்னை மன்னிச்சுட்டாரு. போமா. நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. அவனை தொடர்த்து கொடுத்தேன்.
பொண்ண வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடா நாய். பரதேசி எந்திரமல எந்திர மரியாதையா ஓடிரு. நான் இந்த ஊருக்குள்ள உன எங்கேயாவது பார்த்தேன் தலையில கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டேன் எடுத்துக்க. அண்ணே அண்ணே ஒரு யோசனை. என்னடா அண்ணே பேப்பர்ல உங்க பேர் போட்டிருக்கே. எங்கடா இந்த பக்கம்? எங்கேயோ காட்டுனா. இந்த பாட்டிகளா உங்க பேர் போட்டிருக்கு. எதுடா இதான உங்க பேரு? பரதேசி. எனக்கு தெரியலடா. டேய் எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான்? அண்ணே படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் போய் சவரக்கட்ட சுடலை கிட்ட இதை சொன்னேன். அவன் தான் பேப்பர்காரட்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு. ஓஹோ முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? பேர் என்னன்னு கேளுங்க, அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? உட்கார. இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாடஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாடஸ் டிசில்வாங்க. டே இங்க வா. ஆமா இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கு. இவனை தள்ளி நீ பாட்டுங்க. ஓ ஏய் நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? பிஏ. இங்க வா. பிஏ படிப்பு கம்மி. இவனை ஓரமா நீ பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்க வா. என்ன படிச்சிருக்க? எம்ஏ. எம்ஏ ரெண்டு. கோடா இவனுக்கு படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணே, சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. ஏய் நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே அண்ணே என்னடா இவர வேலை சேர்த்துக்கலாம்? எதுக்குடா இவர் பேரும் நம்ம குழந்தை எழுத்து பேரும் ஒன்னா இருக்கனே. என்ன திருவாத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது. படிச்சவங்க பேசிக்கிட்டு இருக்கும் குறுக்க பேசுன கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிரு. பரதேசி ஓகேடா. ஏண்டா எங்கடா அவன்? அவன் அப்பவே போயிட்டான்னு. ஆமா அவனை எவன் வேலை செத்துக்கிற போறான். ஏய் நீ வா. உன் பேர் என்ன? வரதராஜன். என்ன படிச்சிருக்க? எம்எஸ்சி. என்னடா? நான் அப்புறமா சொல்றேன், நீங்க அவனையே கேளுங்க. எம்எஸ்சி என்ன? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். டே என்னடா மாஸ்டர் ஆஃப் லைசன்ஸ்ங்கறான்? அண்ணே பேச்ச மாத்திரம், நீங்க ஏமாந்துடாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா?
என்ன சார் 14 படிக்காம எப்படி ஏய் கூட கூட பேசாத 14 படிச்சிருக்கியா படிச்சிருக்கேன் சார் ம் அப்புறம் பிஎஸ்சி 1 வருஷம் 11 12 அதுக்கு அப்புறம் பிஎஸ்சி 3 வருஷம் 12 அதாவது 14 அப்புறம் எம்எஸ்சி 2 வருஷம் 14 18 என்னப்பா இது என்ன படிச்சிருக்கீங்க 18வது படிச்சிருக்க 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே இவனுங்க எல்லாம் எப்படி நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க படிச்சா மட்டும் பத்தாதுங்க கொஞ்சம் அறிவும் வேணும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி இவங்க கலையெடுத்து கூட